சூரிய சொந்தங்கள் அனைவரையும் மற்றொரு யூடியூப் டியூப் மூலமாக சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கின்னஸ் சாதனையை பற்றி உங்களுக்கு தொகுப்பாக வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் இந்த வாரம் என்ன கின்னஸ் சாதனையை பற்றி பார்க்க போகின்றோம் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்கலாம் ஒரு சிறந்த விளையாட்டு ஒரு கியூபில் ஒழுங்கற்ற நிலையில் வண்ணங்கள் இருக்கும் அவற்றை ஒரே இடத்தில் ஒழுங்குபடுத்த வேண்டும் சாதாரண சூழ்நிலையிலேயே ரூபிக்ஸ் கியூப் ஒழுங்குபடுத்துவது கடினமான ஒரு விடயம் ஒருவர் நீருக்கடியில் மூச்சை அடக்கிக் கொண்டிருப்பது என்பது இன்னும் ஒரு சவாலான விடயம் ஆனால் நீருக்கடியில் மூச்சை அடக்கிக் கொண்டு ரூபிக்ஸ் கியூபை ஒழுங்குபடுத்துவது எவ்வளவு பெரிய சவாலான விடயம் இந்தியாவினைச் சேர்ந்த இளையராம் சேகர் என்ற இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞர் தனது ஆறாவது கின்னஸ் உலக சாதனையாக இரண்டு நிமிடங்கள் மற்றும் பதினேழு வினாடிகளில் ஆறு ரூபிக்ஸ் கியூபை ஒழுங்குபடுத்தி சாதனை படைத்திருக்கின்றார் நீர் நிரப்பப்பட்டு மூடப்பட்ட பெட்டியில் அமர்ந்து மூச்சை அடக்கிக் கொண்டே அவர் இந்த சாதனையை செய்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் முதலாம் திகதி இவரின் சாதனை நிகழ்த்தப்பட்டிருந்தது இதற்கு முன்னர் அமெரிக்க நாட்டவர் ஒருவர் ஐந்து கியூப்களை பயன்படுத்தி இந்த சாதனையை படைத்திருந்தார் இந்த சாதனையையே சேகர் என்ற இந்தியர் முறியடித்திருக்கின்றார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் இதனை தீவிரமாக விளையாடி வருவதாகவும் இதன் நுணுக்கங்களை அவர் கூறுகின்றார் சென்னையில் உள்ள ஒரு தனியார் பாடசாலையில் கியூபின் பயிற்சியாளராக பணிபுரியும் இவர் பல சாதனைகளை படைத்திருப்பதும் விசேடமான அம்சமாகும் கின்னஸ் சாதனை குழுவிற்கு ஆவணங்களை அனுப்பியதற்கு பிறகு பொதுவாக அதனை அங்கீகரித்து அறிவிப்பதற்கு மூன்று மாதங்கள் வரை நேர அவகாசம் எடுக்கப்படும் ஆனால் இவர் ஆவணங்களை சமர்ப்பித்து ஆறு நாட்களிலேயே இவருக்கான சான்றிதழ் கிடைத்தமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இது பற்றி அவர் கூறும்போது இந்த சாதனையை நிகழ்த்துவது எனக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது இரண்டு நிமிடங்கள் நீருக்கடியில் இருப்பது எளிதானது ஆனால் நம் மனதினையும் விரல்களையும் ஒருங்கிணைந்து செயற்பட வைக்க வேண்டும் என்பதுதான் அதன் சவால் அத்துடன் இந்த கியூ கையை விட்டு நழுவக்கூடாது அதுவும் தண்ணீருக்குள் இருந்து இதனை செய்வது மிகவும் சவாலான விடயம் என தெரிவித்த அவர் இதற்காக ஒரு வருட காலம் மணி நேர பயிற்சியில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்துள்ளார் இதில் மற்றொரு ஆச்சரியம் என்னவென்றால் இவருக்கு நீச்சல் தெரியாது என்பதுதான் சரி இந்த அளவோடு இந்த வார காணொலியை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு கின்னஸ் சாதனை சம்பந்தமான தகவல்களுடன் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்